Next video, we are going to see now how to find the adjie. Adjie, எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ transpose எடுக்கணும். இத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கு அப்புறம் transpose எடுத்துருப்பாங்க. சைமல்டேனியஸா அவங்க செஞ்சிட்டாங்க. இத சிம்பிளிஃபை பண்ணும்போது transpose போட்டுக்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்க. புரியுதா? இப்போ நமக்கு a into adjie வேணும். A question லிருந்து எழுதியாச்சு. அட்ஜிஏ நம்ம கண்டுபிடிச்சது 7 ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், அதுபடி மல்டிப்ளை பண்ணி எழுதணும். உனக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும், ஸோ யூ கேன் டூ இட் அண்ட் செக் பண்ணிக்க வெதர் திஸ் இஸ் ரைட். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், ஜீரோ மேட்ரிக்ஸ் வரணும். அப்போ ஜீரோ இன்ட்டு ஐ த்ரீ. ஏன் ஐ த்ரீ? என்ன எலிமெண்ட் இருக்கு? ஐ த்ரீன்றது நமக்கு கொடுத்துருக்குறதுங்க. மாடி ஏ இன்ட்டு ஐ த்ரீ இருந்தது அவனுக்கு கொஸ்டின்ல, அதனால அதை போட்டிருக்காங்க. இந்த ஜீரோ யாரு? மாடி ஏ இன்ட்டு ஐ த்ரீ. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி அட்ஜிஏ இன்ட்டு ஏ. சிமிலர்லி வி கெட் அட்ஜிஏவை முதல்ல போடு, ஏயை பின்னாடி போடு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. அதே மாதிரி ஸோ வி கெட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜிஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு mod a into i3. Next we are going to learn definition of inverse matrix of a square matrix. Square matrix appadiye namakku theriyum, row um column um equal ah irukum, adhu dhaan square matrix. Let a be a square matrix of order n. If there exists a square matrix b vanduchuna adhe order n, such that ab is equal to box potukappa BA is equal to IN. அப்படி இருந்தா இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தா B is called as inverse of A. B யாரோட இன்வர்ஸ்? A. என கிடைக்கிற ஆன்சர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். கிடைக்கிற ஆன்சர் என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்படி இருந்ததுன்னா AB is equal to BA வரும்போது B is called as inverse of A. A is called as inverse of B. If a square matrix has an inverse, then it is unique. ஒரு மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீனா கண்டிப்பாக அது ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் பாசிபிள், அதுதான் யூனிக்னு அர்த்தம். யூனிக் அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குது. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ இன்வர்ஸ் மாத்திரம்தான் உனக்கு இருக்க முடியும். அதை தாண்டி நிறைய இன்வர்ஸ் வராது ஒரு மேட்ரிக்ஸுக்கு. ப்ரூஃப் இஸ் நாட் நெசசரி. Notation. The inverse of a matrix A is denoted by, na underline panirken paaru, A inverse. Eppadi ezhudanum pa idha? A inverse. Idaiyum box potuka. Nama A B nu paathom laya, B ku badala A inverse potirken. Enga paathom? Indha edathila paathom. AB is equal to BA nu paathom. Andha B vara vendi edathila la A inverse potirken. A inverse is equal to A inverse A is equal to IN. சம் செய்யறதுக்கு நமக்கு தேவைப்படும். தியரம் 1.3. Let A be a square matrix of order N. Then A inverse exists if and only if A is non-singular. Non-singularனா என்ன அர்த்தம்? Modulus of A is not equal to 0. Non-singularனா என்ன அர்த்தம்? Modulus of A is not equal to 0. Proof is not necessary. A inverse varu eppana A is non singular. Nee summula mod A kandupidipa adha not equal to 0 nu sonna udane indha vaarthaiye ezhudanum. A is non singular. Un book la majority indha vaarthai ezhudirka maatanga. Adukku badhila eppadi ezhudirpaanga na not equal to 0 kandupidichitina A inverse exists abindra vaartha un book la nareya edathila irukum. Next remark. The determinant of a singular matrix is 0. அதாவது இது அர்த்தம். Mod A is equal to 0. Singular matrix has no inverse. Underline பண்ணிக்க. Mod A 0 வா இருந்தா inverse வராது. Inverse does not exist. Example பாரு. A is equal to ABCD. Is non-singularன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. Find A inverse. நான் அடித்த மாதிரி நீயும் அடிச்சிரு வேண்டாம். அட்ஜிஏ வேணும். இதெல்லாம் நீ எழுத வேண்டாம். நேரம் என்ன செய்? 2x2 மேட்ரிக்ஸ் தானே, 2x2 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ என்ன செய்யணும்? அட்ஜிஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இது ரெண்டையும் இடம் மாத்தணும். நல்லா பார்த்துட்டியா? இது ரெண்டையும் இடம் மாத்தணும். இது ரெண்டையும் சிம்பல் மாத்தணும். இப்போ இது ரெண்டு இடம் மாத்திருப்பாங்க பாரு, டிஏ இடம் மாத்திட்டாங்களா? இது ரெண்டுக்கும் சிம்பல் மாத்தணும். மைனஸ் பி மைனஸ் சி இந்த ரெண்டு ஸ்டெப்பும் தேவையில்லை, நாட் நெசசரி, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஐ ரிப்பீட் அகெயின், அட்ஜியை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் இடம் மாற்றணும், இது ரெண்டையும் சிம்பல் மாற்றணும். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலர், கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருந்தாங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த இருக்க பாரு, சைடில் போட்டிருக்கேன், இது ஏ. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வேணும்லையா நமக்கு? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ போட்டாச்சு. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பாரு. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டிப்பாக வரணும், ஏன்னா நான் சிங்குலர். அதனால நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் மஸ்ட். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதியாச்சு, ஒன் பை மாடி ஏ இன்டூ அட்ஜிஏ. ஏ இன்வர்ஸ் மாடி ஏக்கு பதிலாக வேல்யூ, அட்ஜிஏக்கு பதிலாக நீ கண்டுபிடிச்ச ஆன்சர். தட்ஸ் ஆல். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஏ எழுதியாச்சு, இன்வர்ஸ்ன்றதுனால முதல்ல மாடியே வேணும். மேட்ரிக்ஸாக மாடலஸாக டிட்டர்மினண்ட்டாக போட்டுக்க, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடு. ஃபஸ்ட் ரோ வழியாக மாத்திரம் எக்ஸ்பேண்டு பண்ணு. இப்படி மறைச்சி செய்வோம் இல்லையா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், மறைச்சி செஞ்சு கண்டுபிடி. கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது முக்கியமானது, அதனால் போட்டிருக்கேன். மாடியே நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதனால் எழுதணும் கண்டிப்பாக. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும் பிள்ளைலாம். அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு மேட்ரிக்ஸை சைடில் எழுதி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டூன்ற எலிமெண்ட்டுக்கு உண்டானது. அப்போ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடணும். த்ரீ ஒன் டூ த்ரீ எழுதி காமிச்சிருப்பாங்க பாரு. அதே மாதிரி மைனஸ் ஒன் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் எழுதி காமிச்சிருப்பாங்க. த்ரீன்றதை எடுத்தீங்கன்னா மறைச்சின்னா இந்த நாளே எழுதி காமிச்சிருப்பாங்க. எழுதுனது ரைட்டான முதல்ல மறைச்சி மறைச்சி செக் பண்ணிப்பார். இதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஒவ்வொன்றையும் நான் போன தடவை பென்சில் வச்சு உனக்கு மறைச்சி காமிச்சேன்ல, அந்த மாதிரி சிம்பல் போடணும் நம்ம. மைனர் இல்லையா, கோ ஃபேக்டர் வேணும்ல. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக சிம்பல் மாற்றி போடணும். ஹோல் டிரான்ஸ்போஸ் போடணும், நம்ம என்ன கண்டே பிடிக்கல. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்பமும் டிரான்ஸ்போஸ் தான் போடணும். இதுக்கப்புறம்தான் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதுதான் உன்னோட அட்ஜியே ஃபார்முலா. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாடியே இன்டூ அட்ஜியே. மாடியேவோட வேல்யூ அட்ஜியேவோட வேல்யூ மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணினா திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்சஸ் ஆஃப் மேட்ரிசஸ். If A is non-singular, then mod A inverse is equal to 1 by mod A. A transpose the whole inverse is equal to 2 edamargu. A inverse the whole transpose. Lambda A the whole inverse is equal to 1 by lambda A inverse, where lambda is a non-zero scalar. Proof is not necessary, girls. You can learn this statement for formula purpose. We may use these as formula in the sums. So we need these three. Memorize. Proof is not necessary. If suppose venumnu thevapatta, I will teach you later. Left cancellation law. State and prove ne kekala. Let A, B, C be square matrices of order n. If A is non-singular and AB is equal to AC, then B is equal to C. Left side தானே A cancel ஆகுது, அதனால தான் இதுக்கு பேர் left cancellation law. இதோட ப்ரூஃப் பார்த்துடலாம். A is non-singular-னு கொடுத்துட்டாங்க. நமக்கு non-singular அப்படின்னாலே இன்வர்ஸ் வரும்னு தெரியும். அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். இது கிவன் டேட்டா தான், அதனால் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசியை எடுத்துக்க. ப்ரீ மல்டிப்ளையிங் பை ஏ இன்வர்ஸ், முன்னாடி ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணு.
அப்போ ஏ இன்வர்ஸ் ஏயும் என்ன ஆயிரும் ஐஎன் ஆயிரும். ஐன்றது ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டியால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த சேம் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டியால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த சேம் மேட்ரிக்ஸ். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு சி. திஸ் இஸ் லெஃப்ட் கேன்சலேஷன் லா.